ஹாய், இனியவை இன்றுல இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது என்னென்னா, ஃபவுண்டேஷன் நம்ம யூஸ்வலாக ஹேண்டில் அப்ளை பண்ணி பார்த்துருக்கோங்க, பட் ப்ரெஷ்ஷஸ் யூஸ் பண்ணி அப்ளை பண்ணுறது அண்ட் டிஃப்ரெண்ட்டான ப்ரெஷ்ஷஸ் இருக்குது இல்லையா, அது எல்லாமே எதுக்காக யூஸ் பண்ணுறாங்க, என்ன மாதிரி ஃபினிஷ் கொடுக்கும் அப்படிங்கிறத நான் உங்களுக்கு சொல்லித்தரப்போகிறேன். இதை வந்து நீங்கள் கற்றுக்கிட்டு டெஃபினட்டாக ப்ராக்டிஸ் பண்ணி பாருங்கள். வாங்க எபிசோடுக்கு போகலாம். எபிசோடில் நம்ம ஃபவுண்டேஷன்ஸை டிஃப்ரெண்ட்டாக எப்படி அப்ளை பண்ணலாம் அப்படிங்கிறது பார்க்க போகிறோம். முன்னாடிலாம் நம்ம கையில் அப்ளை பண்ணி கையிலே பிளெண்ட் பண்ணுவோம் இல்லையா, பட் இப்போ ஹைஜீன் ஃபேக்டர் நிறைய வந்ததுனால நிறைய ப்ரெஷ்ஷஸ் இருக்குது மார்க்கெட்டில். எந்த மாதிரி ப்ரெஷ்ஷஸ் என்ன மாதிரி ஃபினிஷ் கொடுக்கும் அப்படிங்கிறத உங்களுக்கு நான் சொல்லித்தரப்போகிறேன். அது மட்டும் இல்லாமல் அப்ளை பண்ணியும் காட்ட போகிறேன். ஃபர்ஸ்ட் நம்ம எடுத்துக்கிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த மாதிரி ஒரு ஃப்ளாட் ஃபவுண்டேஷன் ப்ரெஷ் இருக்கும். இது வந்து ஜஸ்ட் அப்ளிகேஷன் ப்ரெஷ். பேசிக்லி உங்கள் ஃபவுண்டேஷனை எடுத்து நீங்கள் அப்ளை பண்ணுறதுக்கு மட்டும்தான் இது உதவும். மற்றபடி உங்களுக்கு பிளெண்ட் பண்ணுறதுக்கு இது அவ்வளோவா யூஸ்ஃபுல்லாக இருக்காது. ரெண்டாவது இந்த மாதிரியான ஒரு ஃப்ளாட் கபோக்கி ப்ரெஷ். இது வந்து எப்படின்னா ரொம்பவே டென்ஸாக இருக்கும். பார்த்தீங்கன்னா ரொம்ப நிறைய பிரிசில்ஸ் இதில் இருக்கும். இந்த மாதிரி பிளெண்டிங் ப்ரெஷ்ஷை வச்சு நீங்கள் நல்லா டேப் பண்ணி பிளெண்ட் பண்ணிக்கலாம். இது நல்ல ஹை கவரேஜ் ஃபினிஷ் கொடுக்கும். அடுத்தது இது வந்து முன்னாடி பார்த்த மாதிரியே இருக்கிற ப்ரெஷ் தான், பட் இது ரொம்ப டென்ஸாக இருக்காது, ஈஸியாக பிளெண்ட் பண்ணுறதுக்கு உங்களுக்கு ஹெல்ப் பண்ணும். ஸோ நம்ம நல்லா பிளெண்ட் பண்ணி ஒரு ஃப்ளாலெஸ் ஃபினிஷான ஃபவுண்டேஷன் லுக்கை இதில் கொடுக்கலாம். நாலாவதா இந்த மாதிரி பியூட்டி ஸ்பஞ்சு யூஸ் பண்ணி நம்ம கவரேஜ் கொடுக்கலாம், பட் இது வந்து ரொம்ப நேச்சுரலாகவும் சாஃப்டாகவும் இருக்கும். ஃபவுண்டேஷனை கொஞ்சம் நம்ம பேக் ஆஃப் தி ஹேண்டில் எடுத்துக்கலாம். இந்த மாதிரி கொஞ்சம் ஃபவுண்டேஷனை பேக் ஆஃப் தி ஹேண்டில் எடுத்துக்கிட்டு இந்த மாதிரி ஒரு ஃப்ளாட் ப்ரெஷ்ஷை எடுத்து அப்ளை பண்ணிக்கலாம். இந்த மாதிரி ப்ரெஷ்ஷில் இதை அப்ளை பண்ணும்போது ஃபுல் கவரேஜ் கொடுக்கும். இது வந்து நீங்கள் ஒரு பிரைடல் லுக்கோ இல்லை வந்து ஹெவியான ஒரு லுக் கொடுக்க போகிறீங்க அப்படின்னா இந்த மாதிரி ப்ரெஷ்ஷை நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். இந்த மாதிரி டவுன்வர்ட்லேயே நீங்கள் பிளெண்ட் பண்ணணும், அப்போ தான் உங்களுக்கு அந்த ஃபினிஷ் நல்லாயிருக்கும். இந்த மாதிரி ஒரு ஃபுல் கவரேஜான ஃபவுண்டேஷன் லுக்கை நீங்கள் இதில் அச்சீவ் பண்ணலாம். இதுக்கப்புறம் எனக்கு என்ன பண்ண பிடிக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த மாதிரி ஒரு ஃப்ளாட் கபூக்கி ப்ரெஷ்ஷை எடுத்து நான் இதை பிளெண்ட் பண்ணிப்பேன். ரொட்டேஷன் மூவ்மெண்ட்டில் பண்ண போகிறதில்ல, பட் டேபிங் மோஷனில் பண்ண போகிறேன். ஏன்னா நம்ம டேபிங் மோஷனில் பண்ணும்போது ஃபவுண்டேஷன் பிக்கப் ஆகாது, நம்ம எவ்வளோ அப்ளை பண்ணியிருக்கோமோ அது மட்டும்தான் இருக்கும், பட் ஒழுங்காக பிளெண்ட் ஆகி இருக்கும். இந்த மாதிரி இந்த ப்ரெஷ்ஷை வச்சு நம்ம செய்யும் போது ஒரு ஃபுல் கவரேஜ் லுக் உங்களுக்கு கிடைக்கும். அடுத்ததாக அதே அளவான ஃபவுண்டேஷனை எடுத்து இன்னொரு சைடு ஆஃப் த ஃபேஸில் அப்ளை பண்ணிக்கிறேன். இந்த பக்கம் நம்ம ஃபுல் கவரேஜ் ஃபவுண்டேஷன் கொடுத்துருக்கோம். இப்போ இந்த பக்கம் வெரி லைட் அண்ட் ரொம்ப சிம்பிளாக டெய்லிக்கு நீங்கள் எப்படி போட போகிறீங்களோ அந்த மாதிரியான ஃபவுண்டேஷன் லுக் தான் கொடுக்க போகிறோம். எப்படி இருக்குது டிஃப்ரென்ஸை நீங்கள் பார்க்கலாம். நான் இந்த பியூட்டி பிளெண்டரை நல்லாவே வெட் பண்ணி வச்சுருக்கேன். அதாவது ஓடுற தண்ணி கடியில் இந்த பியூட்டி பிளெண்டரை பிடிச்சி எக்ஸ்ட்ராவாக இருக்க வாட்டரை பிழிஞ்சு எடுத்திருக்கேன். அந்த மாதிரி யூஸ் பண்ணும்போது மட்டும்தான் உங்களுக்கு இது நல்ல ஒரு சாஃப்ட் ஃபினிஷ் கொடுக்கும். வெட்ட ஆகாத பியூட்டி பிளெண்டரை யூஸ் பண்ணுறது ரெக்கமெண்டட் இல்லை. எங்கே எனக்கு அதிகமாக கவரேஜ் வேணுமோ அங்கே மட்டும் நான் கொஞ்சம் எக்ஸஸாக அப்ளை பண்ணிக்கிறேன். அப்ளை பண்ணி பிளெண்ட் பண்ணிக்கிறேன். பியூட்டி பிளெண்டரால் நம்ம அப்ளை பண்ணியாச்சு. இப்போ இந்த மாதிரி ஒரு ஃப்ளாட் ப்ரெஷ்ஷை எடுத்து நான் இதை நல்லா பிளெண்ட் பண்ணிக்க போகிறேன். இது ஏன் நம்ம பண்ணுறோம் அப்படின்னா இன்னும் கொஞ்சம் சாஃப்டாக இருக்கும். உங்களுக்கு இந்த ஃபினிஷே பிடிச்சிருக்கு அப்படின்னா நீங்கள் இதை அப்படியே விட்டுட்டு நீங்கள் அடுத்தடுத்து என்ன ஃபாலோ பண்ணுவீங்களோ அந்த ஸ்டெப்ஸை ஃபாலோ பண்ணிக்கலாம். பட் எனக்கு இன்னும் கொஞ்சம் சாஃப்டாக ஆகணும் அப்படின்னு தோணுது, அதுக்காக நான் இந்த ப்ரெஷ்ஷை யூஸ் பண்ணிக்கிறேன்.
இது வந்து நான் அந்த மாதிரி ரொட்டேஷனல் மெத்தட்ல பண்றேன். ஸோ ஏன்னா இது நல்லா டிஃப்யூஸ் ஆகி இன்னும் சாஃப்ட் அண்ட் நேச்சுரலாக இருக்கும். இப்போ பார்த்தாலே தெரியும் இந்த சைட் ஆஃப் த ஃபேஸ் நல்ல ஃபுல் கவரேஜாகவும் ஹெவியாகவும் இருக்கும். அண்ட் இந்த சைட் ஆஃப் த ஃபேஸ் ரொம்ப நேச்சுரல் ஃபினிஷில் இருக்கும். இந்த மாதிரியான கவரேஜ் உங்கள் கல்யாணத்துக்கு நீங்கள் மேக்கப் போட்டுக்கிறீங்க அப்படின்னா இது கண்டிப்பாக இந்த மாதிரி கவரேஜ் தேவைப்படும். அப்போ தான் லாங் லாஸ்டிங்காக இருக்கும். இந்த மாதிரி கவரேஜ் நீங்கள் டெய்லி வேர், ஆஃபீஸ் வேர் இல்லை காலேஜ் வேர் அந்த மாதிரியான டைமுக்கு இது கரெக்டாக இருக்கும். இப்போ நீங்கள் பார்த்துருப்பீங்க ரெண்டு ஃபினிஷ்க்கும் என்ன டிஃப்ரென்ஸ் அண்ட் எந்த மாதிரி ப்ரஷ் யூஸ் பண்ணால் என்ன மாதிரி ஃபினிஷ் கிடைக்கும் அப்படிங்கிறது உங்களுக்கு நான் சொல்லி கொடுத்துருக்கேன். இதே மாதிரி இன்னொரு நாள் இன்னொரு டிப்ஸ் அண்ட் ட்ரிக்ஸில் உங்களை மீட் பண்ணுறேன். அது வரைக்கும் பாய்.